வலிவும் பொலிவும். என் இனிய உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். 84 லட்சம் ஆசனங்கள் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதில் பல்வேறுபட்ட ஆசனங்களையும் நீங்கள் இதை பார்த்து பழகி பல்வேறுபட்ட நன்மைகளை அடைந்திருக்கிறீர்கள். பல நுண்ணறிவு நிலையங்கள் வந்துவிட்ட காரணத்தினால் என்னோடு டிவியிலே பேசிக்கொண்டு ஆசனத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வந்துவிட்டது. நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு டிவியை பார்த்தால் அங்கே அவர் செய்கின்ற ஆசனங்கள் எனக்கு தெரிகிறது. நான் சொன்னபடி அவர் செய்யக்கூடிய நிலையெல்லாம் இன்றைக்கு டிவி மூலமாக வந்துவிட்டது. வெளிநாட்டில் உள்ளவர்களெல்லாம் என்னிடம் நேரடியாக பழக வேண்டும் என்ற காரணத்தினால் அதுபோன்ற ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி இப்பொழுது வெளிநாட்டுவர்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல்வேறுபட்ட அங்கே இன்ஜினியர்கள், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்கள், பல பல தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் வெளிநாட்டிலே பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வந்துவிட்டது. பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களும் நான் சொன்னபடி அற்புதமாக செய்கிறார்கள். இங்கே ஒரு மாணவன் செய்கிறான், அதை பார்க்கிறார், எப்படி காலை தூக்குறார், கையை தூக்குறான்னு பார்த்து அதேபடி அங்கேயும் செய்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் இல்லாமல் இன்றைக்கு வளர்ந்து விட்டது. வெளிநாட்டிலே இந்த கலையை அந்த அளவுக்கு வேகமாக பழகி கொண்டிருக்கிறார்கள். பணத்தை அவர் பாட்டுக்கு பேங்க்கு தானாக வந்து விடுகிறது. ஒரு வகுப்புக்கு இவ்வளவு ரூபாய் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் பேங்க் மூலமாக பணத்தை அனுப்பி விடுகிறார்கள். ஆசனத்தை செய்து காட்டுகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. குடும்பமே செய்கிறது. வெளிநாட்டில் குடும்பமே டிவியில் பார்த்து யோகாசனத்தை செய்கிறார்கள். நான் சொல்கிறேன், அவர்கள் செய்கிறார்கள். அப்படியெல்லாம் இன்று இருக்கும் பொழுது இன்று எங்கு பார்த்தாலும் தமிழகத்திலே இப்பொழுது யோகாசன ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் 70 வயது ஆகிறது. மனவளக்கலையில் அவர் யோகாசன ஆசிரியராக இருக்கிறார். அவர் அற்புதமான ஆசனங்களை மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் விடுவிடாக சென்று போய் சொல்லித் தருகிறார். யோக அந்த மனவளக்கலையில் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு இந்த கலையையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே இருப்பவர்கள் எனது மகள், அவள் அற்புதமாக ஆசனங்களில் அகில இந்திய அளவில் பல வெற்றிகளை குவித்த பெண்மணி. அவள் பிஎஸ்சி சைக்காலஜி முடித்துவிட்டு எம்எஸ்சி இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்தில் பிஎஸ்சி யோகா நேச்சுரோபதியை முடித்துவிட்டு எம்எஸ்சி பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு 22 வயது 23 வயது ஆகப் போகிறது. அவர்களும் இப்பொழுது இருவர்களும் சிரசாசனம் செய்யப்போகிறார்கள். 70 வயதும் சிரசாசனம், 23 வயதும் சிரசாசனம் என்று சொன்னால் பாருங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் ஆசனங்களை செய்யலாம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. வயதானவர்கள் சிரசாசனம் செய்தால் மூளைக்கு அதிகப்படியான இரத்த ஓட்டம் சென்று மூளையில் உள்ள நரம்புகளெல்லாம் வெடித்து அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படும் என்றெல்லாம் இன்றைக்கு டாக்டர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கெல்லாம் 83 வயது ஆகிறது. தினம் காலையிலும் மாலையிலும் நான் 1.5 மணி நேரம் ஆசனம் செய்வேன். அதிலே சிரசாசனம் 250 எண்ணிக்கை நான் கண்டிப்பாக செய்வேன். கண் நன்றாக தெரிகிறது. பேச்சில் எனக்கு குழப்பமில்லை. காது கேட்பதில் குழப்பமில்லை. பார்வையில் குழப்பமில்லை. ஆரோக்கியத்தில் குழப்பமில்லை. 83 வயதுக்கு தக்கபடியான ஒரு இழப்பு ஏற்பட்டுவிடுமே, அதெல்லாம் எனக்கு இல்லை. அதே மாதிரி தான் இந்த 70 வயதுக்கும் உடையவர்களுக்கும். ஆகவே இப்பொழுது அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான சிரசாசனத்தை செய்யப்போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமை சீடர்களே, நீங்கள் இந்த சிரசாசனத்தை பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் தலையை இங்கே வைத்து செய்ய வேண்டும். திருப்பி தலை இங்கே இருக்க வேண்டும். முகம் அங்கே பார்க்க வேண்டும். மெதுவாக செய்ய வேண்டும். அமைதியாக, ஆத்திரப்படாமல், அவசரப்படாமல் செய்ய வேண்டும். பாருங்கள், 70 வயதானவர்களும் சிரசாசனம் செய்யலாம். எந்த விதமான பயமும் கிடையாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. வயோதிக தன்மையில்தான்
தலைக்கு செல்லக்கூடிய பிரெத்த ஓட்டமானது அதாவது சுப்பீரியர் வீணக்காவா சரியாக வேலை செய்யாது. ஆகவே தான் சிரசாசனம் செய்ய செய்ய மூளைப்பகுதிக்கு அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கின்றது. காது, மூக்கு, கண், ஐம்புலன்கள் அத்தனையும் சீராக வேலை செய்யும். ஆகவே சிரசாசனம் செய்தால் பெரியவர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேரும் என்று கூற்று பொய்யானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கிளை இறக்கிவிட்டு மறுபடியும் செய்யுங்கள். மாணவர்கள் இந்த ஆசனத்தை செய்வதால் ஒரு 200 எண்ணிக்கை போதுமான நன்றாக நினைவாற்றல் கிடைக்கும். நினைவாற்றலுக்கு உகந்த ஆசனம், மனோதிடத்திற்கு உகந்த ஆசனம், கிங் ஆஃப் ஆசனாஸ் செய்யுங்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அவருடைய குடும்பம், அவருடைய பையன்கள் மொரார்ஜி தேசாய், பட்டேல் போன்றவர்கள் இந்த ஆசனத்தை கடைசி காலம் வரைக்கும் செய்து கொண்டே இருந்தார்கள். வெகுகாலமாக அவர்கள் சிறையிலே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அங்கே சிறையிலே இந்த ஆசனத்தை செய்து மனோதிடத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏன் இன்றைக்கு தமிழகத்திலும் கூட பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த யோகாசனத்தை செய்கிறார்கள், பல நீதிபதிகள் இந்த யோகாசனத்தை செய்கிறார்கள், பல பெரிய போலீஸ் அதிகாரிகள் இந்த யோகாசனத்தை செய்கிறார்கள். ஒரு அதிகாரி தன்னுடைய குடும்பத்தோடு இந்த ஆசனங்களை பழகிறார்கள். யூனிவர்சிட்டி கோர்ஸில் சேர்ந்து அந்த பெரிய போலீஸ் அதிகாரி எம்எஸ்சி படித்து முதல் வகுப்பில் தேறியிருக்கிறார். குழந்தைகள் அதே மாதிரி எம்எஸ்சியில் சேர்ந்து படித்து இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி எத்தனையோ நீதிபதிகள் இந்த பரீட்சையில் படித்து அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே உடல் நலத்துக்காக ஏற்பட்டிருக்கூடிய மற்ற பயிற்சிகளை விட இது அற்புதமானது, அவசியமானது, பல நன்மைகளை தரக்கூடியது. எங்கேயாவது சென்று பயிற்சி சாலையில் சென்று பழக வேண்டும் என்பது அல்ல, வீட்டிலேயே பழகிக்கொள்ளலாம், நமக்கு வேண்டிய பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம். வீட்டிற்கே ஒரு டாக்டராக இருந்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்தால் இந்த நோய் போய்விடும் என்று சொல்லலாம், நண்பர்களுக்கு சொல்லலாம், உற்றார் உறவினர்களுக்கு சொல்லலாம், அலுவலகத்திலே உள்ள எல்லோருக்கும் சொல்லலாம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருங்கள். தலையை முன்னும் முன்னும் ஆட்டுங்க. அப்படியே தலையை ஊட்ட வேண்டும். ஏன்னால் பிளட்டு கழுத்து வழியாக சென்று தான் நம்ம தலைக்கு போக வேண்டும். ஒரு இறுக்கம் கிடைக்கும், அந்த இறுக்கத்தை இழக்க வேண்டும், அதுதான் முக்கியம். கையை ஒரு 45 degrees வச்சுக்கணும். கை முட்டுக்கு அழுத்தம் அதிகமாக கொடுத்தால் தலைக்கு வெயிட் வராது. இந்த முட்டு, ரெண்டு முட்டுக்கள், கை, இந்த மூணுலேயே அத்தனை பாரமும் நீ வந்து கொள்ளும். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். மாணவர்களுக்கு நினைவாற்றல், மனோதிடம், மனோ வலிமை, சாதாரணமாக சொல்வார்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால், ஏதாவது குழந்தைகள் அடம் பிடித்தால் தாய் சொல்வாள் அந்த பிள்ளையை பார்த்து, நீ தலைகளில் நின்னாலும் உங்கள் அப்பா இதை வாங்கித்தரமாட்டார், நீ ஒத்தக்காலில் நின்னாலும் இதை வாங்கித்தரமாட்டார் அப்படின்னு சொல்வார்கள். ஒத்தக்காலில் தலைகளில் நின்றால் நினைத்த காரியம் நடக்கும், ஒத்தக்காலில் நின்றால் நினைத்த காரியம் நடக்கும். அதெல்லாம் தவநிலைகள். முனிவர்கள் இன்றைக்கு கோயில் சிற்பங்களில் அங்கே உள்ள பல்வேறுபட்ட தூண்களில் பார்ப்போமேயானால் எல்லா சிலைகளிலும் ஒத்தக்காலில் நிற்பதையெல்லாம் பார்க்கலாம். அநேக சிலைகளில் தலைகளில் நின்று கொண்டிருப்பதையெல்லாம் நமது சிவன் கோயில்களில் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த காலத்தில் ஜனங்கள் கோவிலில் தான் திருவிழாக்கள், இன்ன பேர் அவங்கள் குடும்ப விழாக்கள் எல்லாமே கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆகவே கோயிலுக்கு செல்லும் பொழுது எல்லோரும் அந்த நிலைகளை பார்த்து அந்த ஆசனங்களை பழகி அவர்கள் அதை பலன்களை அடையட்டும் என்ற காரணத்தினால்தான் கோயில் பிரகாரங்களிலும் கோபுரங்களிலும் தேர்களிலும் அந்த காலத்து ஞானிகள் பெரியவர்கள் இவைகளெல்லாம் தேரிலே பிரகாரங்களிலும்
கோபுரங்களிலும் இடம்பெறச் செய்தார்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக உட்கார்ந்து கொண்டு தலையை முன்னும் முன்னும் ஆட்டி பக்கவாட்டில் ஆட்டுங்கள். அங்கே திரும்பி செய்யுங்கள் இந்த ஆசனத்தை. வயதானவர்கள் சிரசாசனம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை இதை பார்த்தாவது அடிபட்டு போகிறது. பெரியோர்களே, நீங்கள் ஒரு 15 நாள் அர்த்த சிரசாசனம் செய்த பின்பு அதற்கு பின்னால் சுவரில் ஒரு 15 நாள் ஆறாவது துணை கொண்டு சிரசாசனத்தை ஒரு 200-300 எண்ணிக்கை செய்த பின்பு சுவரை விட்டு 2 அடி தள்ளியே நீங்கள் பண்ணலாம். ஏதாவது பின்னால் விழுந்தால் கூட சுவரில் காலை வைத்து கொண்டு நின்று கொள்ளலாம். கீழே விழுதக்கூடிய தன்மையும் ஏற்படாது. ஒரு 15 நாள் அர்த்த சிரசாசனம், ஒரு 15 நாள் சுவர் ஓரமாக செய்துவிட்டு அதுக்கு பின்னால் தனியாகவே நாம் சிரசாசனத்தை பழகலாம். அற்புதமான ஆசனம். இரத்த ஓட்டமானது அப்படியே கீழே இறங்கி ஜீரணப்பகுதிகளுக்கு வரும், நுரையீரலுக்கு வரும், ஹார்ட்டுக்கு வரும், கழுத்துக்கு வரும். பின்னர் புலன் உறுப்புகளான கண்கள், மூக்கு, காது இவைகளுக்கெல்லாம் வந்துவிடும், தலைக்கும் வந்துவிடும். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நினைவாற்றலை பெருக்கக்கூடிய சக்தி பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய மூளைப்பகுதியில் இருக்கிறது. அதற்கு இரத்த ஓட்டம் சீராக அமையுமானால் சிந்தனா சக்தி, நமது மன ஆற்றல், நினைவாற்றல் இவைகளெல்லாம் அதிகமாக வரும். மெதுவாக இறக்குங்கள். மெதுவாக தலையை தூக்கி முன்னும் முன்னும் தலையை ஆட்டி நன்றாக ஆட்ட வேண்டும். ஏன்னா கழுத்து பகுதிக்கு அது எப்படியான பிளட் சர்க்குலேஷன், அது ஒரு லேசாக ஸ்டிஃப்னஸ் ஆகக்கூடிய தன்மை அடைந்துவிடும். அது நன்றாக தலையை ஆட்டி கழுத்தை நன்றாக மேசேஜ் செய்யலாம். அந்த வலி இருக்காது, ஸ்டிஃப்னஸ் இருக்காது. இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு பக்கவாட்டில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆசிரியர் அவர்கள் இந்த சிரசாசனத்தின பல்வேறு நிலைகள், வேரியேஷன்ஸ் எங்கே செய்து காட்டுங்கள் பார்க்கலாம். யோகாசன ஆசிரியராக இருப்பவர்கள் அதிலே எல்லா ஆசனத்திலும் பல்வேறு நிலைகளை நாம் செய்து காட்ட வேண்டும். அஸ்வினி முத்திராசனம், சிரசாசன அஸ்வினி முத்திராசனம் பாருங்கள். குண்டலினி சக்தியை கிளப்பக்கூடிய அற்புதமான ஆசனம் சிரசாசனத்தில் அஸ்வினி முத்திராசனம். குண்டலினியை கிளப்பக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆண்களும் பெண்களும் இந்த அஸ்வினி முத்திராசனத்தை செய்தால் குண்டலினி சக்தியை கிளப்பி ஒரு பெரிய நிலைக்கு சென்று விடலாம். சிரசாசனத்தை பற்றி யோக இலக்கியங்கள் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸ் இந்த மாதிரியான அஸ்வினி முத்திராசனம், பத்மாசனம் போன்ற ஆசனங்களை செய்வோமேயானால் பாருங்கள். சிரசாசனத்தில் பத்மாசனம் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தில் இருந்து சாதனை செய்வேன் என்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கும் நாம் திருப்பதிக்கு சென்றால் அங்கே கால்நடையாகவே செல்லக்கூடிய ஒரு பாதை இருக்கிறது. அது வழியாக சென்று பார்ப்போமேயானால் அங்கே உள்ள யோகிகள், சாமியார்கள் தரையிலே ஒரு பள்ளம் தோண்டி தலை பூமிக்குள்ளே போகிறது, தலையிலே மண்ணை போட்டு மூடி விடுகிறார்கள். அந்த சாமியார் மணிக்கணக்காக அப்படியே தலைக்குள்ளே மண் இருக்கிறது, அந்த தலை பகுதி இல்லாத பகுதிதான் மேலே இருக்கிறது, மணிக்கணக்காக இருக்கிறார்கள். அந்த கால் வழியாக சென்று கோயிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப வரும்பொழுதும் அதே நிலையில் தலை உள்ளே இருக்கிறது. அந்த சாமியார் அங்கே இருக்கிறார். வயசு 70, 80 இதையெல்லாம் ஒருவர் இல்லை, பல பேர் அந்த மாதிரி நிலையில் இருப்பதையெல்லாம் இன்றைக்கு திருப்பதியிலே
கால்நடையாக செல்லக்கூடிய பாதையில் இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு எந்த மணிக்கணக்காக இருப்பதனால் எந்த தொந்தரவும் அவர்கள் வரவில்லை. ஆகவே மெதுவாக இறக்குங்கள். இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் நின்றபாத ஆசனம். இதற்கு மாற்று ஆசனம், தலைப்பகுதிக்கு அதிகப்படியான பிளட்டு சென்றிருக்குமே ஆனால் அதை சரி செய்யக்கூடிய ஆசனம். தலைக்கு சுவரோரமாக நின்று கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். ஏதாவது தனியாக நிற்க முடியாவிட்டாலும் கூட தனியாக நின்று இந்த ஆசனத்தை செய்யலாம். ஒத்த காலில் மெதுவாக உட்காருங்கள். பத்மாசனத்தை போட்டு நேராக உட்கார்ந்து நன்றாக மூச்சை இழுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதுபோன்ற ஆசனங்களை, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள், மாணவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பெரியவர்கள் வயதானவர்களுக்கு மேலே போகக்கூடிய சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் சொல் போய் விடுகிறது, காது கேளாமை, கண் பார்வை கம்மியாகுதல், நினைவாற்றல் கம்மியாகி வருகிறது. இவையெல்லாம் வயோதிகத்தன்மையில் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 200 எண்ணிக்கை சோறு ஓரமாக சிரசாசனம் செய்வார்களே ஆனால் இந்த கிழட்டுத்தன்மை அவர்களுக்கு ஏற்படாது, பார்வை போகாது, செவித்திறன் போகாது, கண் பார்வை போகாது, நினைவாற்றல் அப்படியே இருக்கும். அதைத்தான் கவனிக்க வேண்டும். குரல் வளம் அப்படியே இருக்கும், கிழட்டுத்தன்மை ஆகாது. ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனங்களை எல்லா தரப்பினரும் பழகி என்றும் ஆரோக்கியமாக நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பல்லாண்டு வாழ்ந்திட